நிறைய பேத்துக்கு வந்து உட்கார்ந்தா எந்திரிக்க முடியாது, ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. எந்திரிச்சு நடக்கும்போது சடக் சடக் அப்படின்ற சவுண்ட் வந்து கால் மூட்டுகள்ல வந்து கேட்கும். நிறைய பேத்துக்கு வந்து இந்த மணிக்கட்டு வலிக்கும், விரலோட ஜாயிண்ட்ல வலிக்கும், தொண்டையில வலிக்கும், கழுத்துல இடுப்புல முதுகுல, சில பேத்துக்கு மூச்சு குத்துமணி இந்த மார்பு பகுதியில வந்து வலி ஏற்படுத்தும். சில பேருக்கு வந்து கால்கள் வந்து சிவந்து வீங்கும். அப்படி வீங்குறதுனால சில பேத்துக்கு வந்து வலிகள் வந்து ஏற்படும். இந்த வலிகள் மூலமா காய்ச்சல் வர்றது கூட ஒரு சில பேத்துக்கு வாய்ப்பு இருக்கு. உடம்பு வந்து குடைச்சல் கொடுக்கும், எங்க பார்த்தாலும் வலிகள் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஒரு அசதியா ஒரு டயர்ட்னஸா அவங்கள வச்சுக்கிட்டே இருக்கும். வகுறு வந்து ஒரு சில பேத்துக்கு உப்புசம் ஆயிரும். ஏப்பம் வந்து வந்துகிட்டே இருக்கும். இதுக்கு எல்லாமே வந்து உடம்புல வாயு அதிகமாகிறது தான் காரணம். அதுதான் வாதம் அப்படின்னு சொல்றோம். இந்த வாதத்துல வந்து 80 வகையான நோய்கள் இருக்கு அப்படின்னு யூகி அப்படின்ற ஒரு சித்தர் வந்து சொல்றாரு. அதுல நமக்கு தெரிஞ்ச வாதங்கள் வந்து முடக்குவாதம், பக்கவாதம், கீழ்வாதம், இந்த மாதிரியான வாதங்கள். இதுல 80 வகைகள் உண்டு அப்படின்னு சொல்றாரு. இந்த 80 வகைகள்ல ஏதோ ஒன்றுதான் இன்றைய மனித உடல்ல பாதிப்பை ஏற்படுத்துது. அதுவும் பெண்களுக்கு, 40 வயதை கடந்த பெண்களுக்கு எலும்புகள் வீக்கா இருக்கும் சமயத்துல இந்த மாதிரியான வாத நோய்கள் வந்து அதிகம் தாக்கறதா வந்து கருத்து கணிப்புகள் வந்து சொல்றாங்க. உலக அளவுல மக்கள் அதிகமாக இறப்பதற்கு இரண்டாவது காரணமாக இந்த வாத நோய் அமையுது. உலகத்துல ஒவ்வொரு 5 வினாடிக்கும் ஒரு நபர் வந்து வாத நோயால இறக்கிறார். இந்தியால மட்டும் ஒரு ஆண்டுக்கு 100,000 பேர்ல சராசரியா 140 பேர் வந்து இந்த வாத நோயால பாதிக்கப்படுறாங்க. இந்தியால மட்டும் தினமும் 1,800 பேர் வரைக்கும் வாத நோயாலும் அதனால் ஏற்படும் விளைவுகளாலும் இறக்க நேரிடுது அப்படின்னு உலக சுகாதார நிறுவனம் தெரிவிக்கிறாங்க. அதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, மாரடைப்புக்கு அடுத்தபடியாக அதிகம் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நோய் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வாத நோய் தான். இதத்தான் இங்கிலீஷ்ல ஆர்த்தரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வாதம் கூடுறதுக்கு பல விதமான உணவு காரணங்கள் தான் நமக்கு காரணம். சோ இத வந்து திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலார் வலிமுதலா எண்ணிய 3 அப்படின்ற ஒரு குறள்ல சொல்லியிருக்காரு. உடல்ல இருக்கக்கூடிய வாதம், பித்தம், கபம், இது மூன்றோட ஏற்ற இறக்கங்கள் தான் பல நோய்களுக்கு காரணமா அமையுது. சோ இத நான் போன வீடியோல வந்து நான் டீடைலா வந்து சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க கபத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். சோ அதையும் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரியான வாத நோய்கள் வந்து உடம்புல வாதம் கூடுறதுனால வரக்கூடிய நோய்கள். அதாவது வாதம் அப்படின்னா வாயு வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு நோய்கள் வந்து உடம்புல வரும். இப்போ நம்ம என்னென்ன உணவுகள் சாப்பிடணும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சா தான் அதை வந்து கண்ட்ரோல்ல வைக்க முடியும். என்னென்ன சாப்பிடக்கூடாது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சாகணும் இல்லையா. சோ இப்போ என்னென்ன உணவுகள் தவிர்க்க வேண்டிய உணவுகள் இந்த வாதத்திற்கு அப்படின்றத பார்க்கலாம். புளி, உருளைக்கிழங்கு, கொண்டக்கடலை, தோரம்பருப்பு, கடலைப்பருப்பு, வாழைக்கார், கொத்தவரை, காராமணி, அதாவது தட்டப்பயிறு அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில ஏரியாக்கள்ல, அது குளிர்பானங்கள், செரிமானமாகாத மாவு பொருட்கள். மாவு பொருட்கள் அப்படின்னா பேக்கரி ஐட்டம்ஸ், ஸ்ட்ரீட் ஃபுட் ஐட்டம்ஸ், ஈவினிங்கா நீங்க சாப்பிடக்கூடிய பல ஐட்டம்ஸ் வந்து மாவுச்சத்துக்கள் அதிகமா இருக்கு. அதாவது கேக்கு, பர்கரு, பீஸா, பிரெட்டு, புரோட்டா, இந்த மாதிரி ஐட்டங்களை நீங்க வந்து தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. இதெல்லாம் வாயுவை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அதனால் வாதங்கள் கூடி சில பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு உடல்ல ஏற்படும். அதுவும் இந்த மூட்டு வீக்கம், மூட்டு வலி இவங்களுக்கெல்லாம் பார்த்தோம்னா, இந்த வாயு வந்து எங்கெல்லாம் எலும்புகள் வந்து வீக்கா இருக்கோ அந்த ஜாயின்ஸ்ல எல்லாம் போயிட்டு இந்த வாயு வந்து தங்கிரும். அதனால இந்த வலிகள் எல்லாம் அதிகமா இருக்கும். அவங்க எல்லாம் தெரியாம இந்த உணவுகள் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சோ அவங்க எல்லாம் இந்த உணவுகளை தவிர்த்துக்கலாம். சரி, இதெல்லாம் ஓகே. வாயுவை வெளியேற்றக்கூடிய உணவுகள், வாயு வந்து தங்கிருச்சு, எனக்கு உடல்ல வந்து வலிகள் இருக்கு, வாயுவை நான் வெளியேற்றணும் அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரியான உணவுகள் வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்றத பார்க்கலாம். லவங்கப்பட்டை, மிளகு, புதினா, பூண்டு, சீரகம், முடக்கத்தான் கீரை, வாய்விடங்கம், ஏலக்காய், வாத நாராயண இலை, நன்னாரி, சாமை, புளிச்சக்கீரை, இந்த மாதிரி உணவுகளை நீங்க ரெகுலரா கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா உடல்ல இருக்க வாயு வந்து ரிலீஸ் ஆகி வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் உடல்ல இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்களுக்கு குறைய தொடங்கும். சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நம்மளுடைய உணவு வகைகளை மாற்றுவதன் மூலமாக நம்ம இந்த வாத பிரச்சனையில இருந்து விடுபட முடியும். இந்த உணவுகள் தான் நம்மள பல நோய்களுக்கு வந்து காரணமா அமையுது. சோ இந்த வீடியோ மூலமா இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நோயில இருந்து விடுபட ஒரு வாய்ப்பா இருக்கும். எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அப்படின்றதுதான் நெக்ஸ்ட் டே 360 முக்கிய நோக்கம். இது போக மருத்துவ குறிப்புகள் உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சுன்னா நீங்க என்னோட வந்து ஷேர் பண்ணலாம். அதுக்கு நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய மெயில் ஐடி வந்து nextday360@gmail.com. இந்த முகவரிக்கு உங்களுடைய தகவல்களை அனுப்பலாம். நான் வந்து அதை வீடியோவா போஸ்ட் பண்ணுவேன். நம்மளுடைய தமிழ் சொந்தங்கள் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்றதுக்காக.
இந்த வீடியோல உங்களுக்கு வாதத்தை பத்தின ஒரு அவேர்னஸ் கிடைச்சிருந்து அப்படின்னா வீடியோ லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா வீடியோ ஷேர் பண்ணுங்க. சேனலுக்குள்ள இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐக்கன் வரும் அதையும் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு உடல் நல தகவலுடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி. மேலும் உடல்நலம் சார்ந்த பல தகவல்களுக்கு ஆரோக்கியமான முறையிலும் உடல் நலனை பாதுகாக்கும் வகையிலும் உணவே மருந்து தமிழ் அப்படின்ற ஒரு ஆப் இருக்கு. இதை வந்து நீங்க பிளே ஸ்டோர்ல போயிட்டு உணவே மருந்து தமிழ்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். இந்த ஆப் வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். டெய்லி உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். சோ அந்த நோட்டிபிகேஷன் உங்கள் உடல் நலத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கும் உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிடைக்கும். உடலை பற்றின சில தகவல்கள் உங்களுக்கு தெரிய வரும். இந்த ஆப்போட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன். சோ நீங்க அதையும் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அனைவரும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதே நெக்ஸ்ட் டே 360 முக்கிய நோக்கமாகும். மீண்டும் ஒரு உடல்நல தகவலுடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.